சாவர்க்கரின் படத்தை கிழித்து கர்நாடக மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர், கட்சிக்காக காஃபி சாப்பிட மகாராஷ்டிரா வரை பயணித்தவருக்கு கல்தா. பாகுபலி அரசனாகாவிட்டாலும் மக்கள் மனதில் சாகும் வரை அவனே அரசன். கர்நாடக பாகுபலி டி கே சிவகுமார் முதுகில் குத்தப்பட்டார். கொந்தளிப்பில் ஒக்கல்லியா சமூகத்து மக்கள், எதிர்கட்சிகள் அழைத்தும் அதனை நிராகரித்து காங்கிரசே தனது கோயில் என நிரூபித்தவர் டி கே சிவகுமார். வெற்றிக்காக உழைத்தும் அந்த மாங்கனியை கடித்து சாப்பிட உரிமை மறுக்கப்பட்ட தருணங்கள், சட்டத்துக்கு பயந்து ஒதுக்கப்பட்ட டி கே சிவகுமாரின் உழைப்பு, கடைசியில் சேனாதிபதியா காவக்காரனா எந்த வேலை கொடுத்தா என்ன, மக்களுக்காக உழைப்பவனே மக்களின் மனதில் சிறந்த தலைவனாகிறான் டி கே சிவகுமார். மக்களின் தலைவன் கர்நாடக பாகுபலி. முதல்வர் சீட்டில் யார் உட்கார போகிறா? வேற யார், சித்தராமையா தான். இது பிரசாத் சிக்னேச்சர். எலெக்ஷன் டயத்தில் தான் ஒரு அரசியல்வாதி பெரிய லெவலில் மக்கள்கிட்ட அனுதாப அலையை வாங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமும் ஒருத்தருக்கு அனுதாப அலை இருக்குது அப்படின்னா அது கர்நாடகாவில் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட டி கே சிவகுமார் அவர்களுக்கு தான். ஒட்டுமொத்த கர்நாடகாவும் இவர் முதல்வராக வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடைசி 5 நாள் போராட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் வேறு எங்கேயுமே இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி 2017 பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி உத்தரப்பிரதேசத்தில் அடிச்சு பிடிச்சி ஆட்சியில் போய் உட்காந்துருந்தப்போ கூட 9 நாட்கள் இழுபறிக்கு பிறகு தான் முதல்வர் இவங்க தான் அறிவித்தாங்க. 2021 அஸ்ஸாமில் பெரிய லெவலில் எலெக்ஷன் நடந்தப்போ பாஜக ஜெயித்தப்போ கூட 7 நாட்கள் இழுபறிக்கு பிறகு தான் முதல்வர் இவர்னு அறிவித்தாங்க. ஆனால் இவங்க தான் முதல்வர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் பெரிய லெவலில் ஆசைப்பட்டதாக தெரியல. ஏன்னா கூட்டணி கட்சி அமைச்சு தானே வந்து பாஜக ஆட்சியிலே போய் உட்கார். அப்படியே அந்த வெற்றியை கூட பெருசாக மக்கள் எதிர்பார்க்கல, அதை பற்றி யோசிக்கவே இல்லை. யாராவது ஒருத்தர் முதல்வராக உட்கார போகிறாங்க போங்க அப்படின்னு. ஆனால் கர்நாடகாவில் மாறுபட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒருத்தர் முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயில் கோயிலாக போய் மக்கள் வேண்டுறாங்க. மடாதிபதிகள் தனக்கு வேணுங்கக்கூடிய தலைவர்களை வந்து வேண்டி ஜெபிக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இவர் தான் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி காரணமாக சித்தராமையா அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. 80 பேர் என் பின்னாடி இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. என் முன்னாடி வந்து காங்கிரஸினுடைய பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மட்டும்தான் இருக்காங்க. முதுகில் எனக்கு குத்துற பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு ஓப்பன் டாக்காக அடித்தவர் தான் டி கே சிவகுமார். காங்கிரஸை தன்னுடைய கோயிலாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். கே சி வேணுகோபால் அவர்கள் காங்கிரஸினுடைய பொதுச்செயலாளர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். இன்றைக்கி முதல்வர் சித்தராமையா அப்படின்னு அறிவிக்கிறார். துணை முதல்வர் டி கே சிவகுமார் அப்படின்னு அறிவிக்கிறார். முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கும் போது கிடைச்ச சத்தத்தை விட துணை முதல்வர் வந்து டி கே சிவகுமார்னு அறிவிக்கும் போது ஒரு பெரிய அளவிலான ஒரு நிசப்தம் இருந்ததுல. ஒரு தலைவனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ஏன் மறுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கடைக்கோடி தொண்டனுக்கும் இருந்தது. கடந்த முறை நான் போட்ட வீடியோவில் ஒரு பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். யார் வந்து முதல்வர் சீட்டில் உட்கார்ந்தாலுமே அவங்களுக்கு எதிர்பார்ட்டியில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் கோஷ்டி முதல்ல ஈடுபடுவாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லியிருந்தேன். அதை இப்போ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன் அப்படின்னா டி கே சிவகுமார் அவர்கள் டைரக்டாக தொண்டர்களுக்கு இடப்பட்ட கட்டளை அப்படிங்கிறது எனக்கு பதவி கொடுக்கலை அப்படிங்கிறதுக்காக யாரும் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள்லையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை நம்பி கர்நாடகா இன்றைக்கி அவங்களுடைய ஒக்கலியா சமூகம் தன்னுடைய எரியக்கூடிய நெருப்பு உங்களுடைய இதயத்தில் தான் எரியணுங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அடுத்து 2024 மக்களவை தேர்தலில் இருக்குது, நம்ம வேலை பார்க்க ரெடியாகும் அப்படின்னு டி கே சிவகுமார் அவர்களுடைய அழைப்பு அப்படிங்கிறது மக்களை உற்சாக கடலில் ஆழ்த்தினாலுமே உள்ளூர ஒரு பெரிய வேதனையே சுமந்துக்கிட்டு தான் மக்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது டி கே சிவகுமாருக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான மனுஷன்தான் டி கே சிவகுமார். 2002 கட்சியில் உள்ள என்றான காலகட்டத்திலிருந்து அவருடைய சேவை அப்படிங்கிறது கர்நாடக மக்களுக்கான சேவையாக இருந்தது, காங்கிரஸுக்கான சேவையாக இருந்தது. 2018 ஒரு பெரிய லெவலான ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு களமாக இருந்த நேரத்தில் கூட கட்சிக்காக ஒரு அமைச்சராக இருந்து 12 MLAக்களை கடத்துகிறாங்கன்னு சொன்னோடனே அவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவுக்கு கிளம்பி போனவர். நான் அவங்க கூட சேர்ந்து ஒரு கப்பு காஃபி சாப்பிட்டேன் அப்படின்னா எல்லாம் சரியாயிடும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நான் கூட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திர விடுதிக்கு வெளியிலேயே 12 பேரை சிறை வைக்கக்கூடிய நிகழ்வில் இருந்து அவங்களை மீட்டு கொண்டு போகிறதுக்காக ஒரு அமைச்சர் நேரடியாக போய் நின்றார் அப்படின்னா அது டி கே சிவகுமார் மட்டும்தான். டி கே சிவகுமார் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராகனால் உங்களால் பார்க்கவே முடியாது. ஒரு அக்ரஸிவான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தராமையா.
ஆனால் அவர் வந்து வெளிப்படையாக தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாத்தையும் கொட்டக்கூடியவர். எனக்கு நீங்கள் பதவி கொடுக்கல அப்படின்னா நான் வேற ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சித்தராமையா. எப்படின்னா தேவகவுடாவோட பிரச்சனை வரும்போது குமாரசாமி தன்னுடைய மகனுக்காக வந்து ஆட்சியவே வந்து காப்பாற்றிக்கணும்னு நினைக்கும் போது தேவகவுடாவிட்ட இருந்து கலட்டி விடப்பட்டவர் தான் சித்தராமையா. வேற வழியே இல்லாமல் தான் வந்து காங்கிரஸில் வந்து சேர்ந்தார் தான் சித்தராமையா. அமைதியாக ஆட்சி நடத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சித்தராமையா. ஆனால் மக்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தலைவனாக நாடே போற்றக்கூடிய பாகுபலியாக தன்னை வந்து வெளிக்காட்டிக்கிட்டவர் தான் டி கே சிவகுமார். இந்த கர்நாடக எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் பொறுப்பை யார் எடுத்துக்கிறா அப்படிங்கிற கேள்வி வரும்போது, இல்லை இல்லை நானாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி சித்தராமையா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் விலகி நின்ற நேரத்தில் கூட, என்கிட்ட பொறுப்பை கொடுங்க நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு வாங்கி அதை திறம்பட செஞ்சு முடிச்சு இன்றைக்கி ஆட்சிக்கட்டில் சித்தராமையாவை உட்கார வைக்கக்கூடியவர் தான் இந்த டி கே சிவகுமார். டி கே சிவகுமார் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 8 முறை எம்எல்ஏவாக இருந்தார். மக்களோட வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் சிவகுமார் இருக்கிறது. இன்றைக்கி கர்நாடகாவில் அவர் நின்ற தொகுதியில் இருந்து ஜெயிச்சு ஒக்கலியா சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்று பெரிய லெவலில் தன்னை எதிர்த்து போட்டிக்கிட்ட எல்லாரையுமே டெபாசிட் இலக்க செஞ்சவர் தான் டி கே சிவகுமார். இது மட்டுமா பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடக தேர்தல் பொறுப்பை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய தலையில் போட்டுக்கிட்டு வேலை பார்த்தார். காங்கிரஸினுடைய அந்த கர்நாடக காங்கிரஸினுடைய தலைவர் போஸ்டிங் எடுத்துக்கிட்டு அதுக்காக எல்லா முயற்சிகளையும் செஞ்சு கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை வந்து சரி பண்ணார். ஏழைகளுக்கு வந்து உதவினார். தான் வச்சுருக்கக்கூடிய காசு இன்னைக்கு 1500 கோடி ரூபாய் வச்சுருக்கேன், வரி ஏய்ப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிறைக்கு போனார். சோனியா காந்தி வந்து பார்த்தோன்னா கண்ணீர் விட்டார். ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து மக்களோட காலை தொட்டு வணங்குறேன் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டார். வேலை செஞ்சவனுக்கு மட்டும்தான் அதோட வழி என்னன்னு தெரியும். உழைப்பாளனுக்கு மட்டும்தான் இன்னொரு உழைப்பானுடைய வேதனை என்ன, அவன் ஏன் அங்கீகரிக்கப்பட மாட்டான் அப்படிங்கிறது புரியும். சாவர்கர் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய படத்தை அவர் கிழிச்சப்போ ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ச்சி. எப்போ தெரியுமா, எலெக்ஷன் டயத்தில் கர்நாடகாவில் ஏற்கனவே இருந்த பிஜேபி சாவர்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பறக்கிற மாதிரி பாடப்புத்தகத்தில் சேர்த்துருந்தாங்க. அந்த நேரத்தில் டி கே சிவகுமார் அவர்கள் பொறுமையாக இருந்து எலெக்ஷன் டயத்தில் அந்த பாடப்புத்தகத்தை சாவர்கருடைய படத்தை கிழிச்சு போடும்போது அந்த மேடை மட்டும் கிடையாது, மேடைக்கு முன்னாடி இருந்த லட்சக்கணக்கான பேர் வந்து அதை பார்த்து வந்து பயங்கரமாக கைதட்டினாங்க. அந்த சம்பவம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. டி கே சிவகுமார் மாதிரியான தைரியமான ஒரு ஆசாமி கர்நாடக அரசியலில் கிடையவே கிடையாது. எந்த லெவலுக்கு இறங்கி வந்து அடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சித்தராமையா ஒருத்தர் முதல்வர் பதவி கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக விட்டு கொடுத்து போயிடுவாரா என்ன? ஸோ டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 5 நாள் வந்து தன்னுடைய விஷயத்தை போகிற முன்னாடி வச்சார். பொறுமையாக நிதானமாக அரசியல் பண்ணார் டி கே சிவகுமார். அவர் எந்த இடத்துல தோற்று போனார் அப்படின்னா, எனக்கு முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர்கிட்ட இருந்த மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் முதல்வராக சீட்டில் உட்காந்தாலுமே பாஜக உங்களை உள்ளே தள்ளிடுவாங்க, வரி ஏய்ப்பு உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் கேஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் முதல்வர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து டைரெக்டாக சிறைக்கு போயிட்டீங்கன்னா பெரிய லெவலில் அதுவும் பிரச்சனையாக மாறும். ஸோ அந்த நேரத்தில் சித்தராமையா கூப்பிட்டு முதல்வர் சீட்டில் உட்கார வச்சாலும் உங்களுக்கு நெகட்டிவ் இமேஜ் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சோனியா காந்தி ராகுல் காந்தி சைடில் முன் வச்சதாக சொல்லப்படுது. சரி, அப்போது எனக்கு ஒன்று பண்ணுங்கள், வந்து துணை முதல்வர் போஸ்டிங் வந்து 3 பேருக்கு கொடுக்குறதா ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அப்போது துணை முதல்வர் போஸ்டிங் வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் எனக்கு மட்டும் கொடுக்குறதா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடித்தார். ரெண்டாவது, என்னுடைய ஆதரவாளர்கள் ஒரு 12 பேர் அமைச்சர்களாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருந்தார். இப்படிப்பட்ட கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே வாங்கினதுக்கப்புறம் தான் டி கே சிவகுமார் வந்து இன்னைக்கு சித்தராமையாவும் சிவகுமாரும் டைரக்டாக காரில் சேர்ந்து போகக்கூடிய சூழல் இருக்குது. காரில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போட்டார், பாதி பாதி அரசாங்கம். எப்படின்னா, நீங்கள் 30 மாதம் நான் 30 மாதம் ஆட்சி பண்ணிக்கலாம். 2024 மக்களவை தேர்தலில் கர்நாடக காங்கிரஸ் கட்சியை கர்நாடகாவில் நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன், 30 மாதம் நீங்களே ஆட்சி பண்ணிக்கோங்க. அடுத்து 2.5 வருஷம் கழித்து நான் சீட்டு கேட்பேன், நீங்கள் வந்து முதல்வர் பதவியை காலி பண்ணிவிட்டு 2024 மக்களவை தேர்தலையும் நான் ஜெயிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து 2.5 வருஷம் கழித்து நான் இந்த சீட்டிங்கில் முதல்வர் சீட்டில் நான் உட்காருவேன் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் வச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு ஓகே பண்ணி தான் காங்கிரஸ் வந்து இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. துணை முதல்வர் போஸ்டிங்க்கு அவர் ஓகே சொல்லியிருக்கார், சித்தராமையாவை முதல்வர் சீட்டில் உட்கார வச்சிடலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு கண்டிஷன் வேற போட்டார், நானும் வேணாம் சித்தராமையும் வேணாம் ரெண்டு பேருமே வேணாம், மல்லிகார்ஜுன கார்கேவே வந்து முதல்வர் சீட்டில் வந்து உட்காந்துக்கோங்க, குருபா சமூகத்தை சேர்ந்தவங்களாவது மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்களாவது மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் குரல் கொடுத்தார். இந்த குரல்கள் எதுவுமே பெரிய லெவலில் கேட்கப்படலை. அதனால் வந்து அந்த லாஜிக்கை வந்து விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா, 9900 நிர்வாகிகளை ஒன்று சேர்த்து மறுபடியும் காங்கிரஸில் எலெக்ஷன் வச்சு பிரியங்கா காந்தியை
அந்த காங்கிரஸினுடைய தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் போஸ்டிங்கில் உட்கார வைக்கிற அளவுக்கு இங்கே காங்கிரஸால் முடியாது. ஸோ இந்த மாதிரியான உட்கட்சி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகா பக்கம் திருப்பினோம் அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்கும். எலெக்ஷன் டயத்தில், 2024 எலெக்ஷன் டயத்துலையும் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வேறு வருது. மணிப்பூர், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம், இப்படி எல்லா இடங்கள்லையுமே, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட இடங்கள்லாம் எலெக்ஷன் வருது. ஸோ டிசம்பர் ஜனவரியில் வந்து சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கணும், 2024 மே ஜூனில் வந்து மக்களவை தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா இப்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப புள்ளியை சரியாக நம்ம எடுத்து வச்சா மட்டும்தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு டி கே சிவகுமார்டையும் சித்தராமையாட்டையும் பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சித்தராமையா ஒரு மிரட்டல் நடத்தினது என்ன அப்படின்னா, என்கிட்ட 80 பேர் இருக்காங்க, நான் டக்குன்னு பாஜக பக்கம் போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்திகிட்ட கேட்ட உடனே தான் இவரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சித்தராமையாவையும் முதல்வர் போஸ்டிங்கில் போய் உட்கார வச்சிட்டாங்க. ஸோ சித்தராமையாவுக்கு கொடுக்கப்பட்ட பதவியினுடைய ரகசியம் அப்படிங்கிறது இதுதான், சத்தம் இல்லாமல் ஆட்சியை கையாளுவார் அப்படின்னு. ஒரு லாயராக இருக்கிறதுனால சித்தராமையாவுக்கு டி கே சிவகுமார் மேலே என்னென்ன கேசஸ் இருக்குன்னுலாம் தெரியும், அதனுடைய அடுத்த கட்டங்கள் என்னென்னு தெரியும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வச்சு தான் டி கே சிவகுமாரை வந்து டோட்டலாக காலி பண்ணியிருக்காரு சித்தராமையா. ஆனால் சித்தராமையாவுடைய சேர்ந்து வளர்ந்தவர் அப்படிங்கிறதுனால டி கே சிவகுமாருக்கு சித்தராமையா மேலே மிகப்பெரிய அளவிலான மரியாதையும் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ கட்சிக்காக உழைத்த ஒரு பெரிய பாகுபலியை இன்றைக்கி கர்நாடக அமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் கொடுத்து, துணை முதல்வர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் கொடுத்து அழகு பார்த்துருந்தாலும் கர்நாடக மக்களுடைய சேனாதிபதியாக தான் இன்றைக்கி டி கே சிவகுமார் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து கர்நாடக பொறுத்தளவில் ஒரு 4-5 விஷயங்கள் பெரிய லெவலில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் டி கே சிவகுமார் அவர்கள் செஞ்சது. சாவர்கருடைய படத்தை கழிச்சது, இசாப் அப்படிங்கிற பிரச்சனை வர்றப்போ முஸ்லீம்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கவலைப்படாதீங்க நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கோம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த மாணவிகள் போகும்போது அதுக்கு பின்னாடி இருந்து அவங்களை வழி நடத்துனது டி கே சிவகுமார். இசாப் பிரச்சனை மட்டும் இல்லை, இசாப் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் 9 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக வாய்ப்பு வர்றதுக்கு 9 தொகுதிகளில் முஸ்லீம்களை நிற்க வச்சு அந்த முஸ்லீம்கள் எல்லாரையுமே ஜெயிக்க வச்சவர் தான் இந்த டி கே சிவகுமார். இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சசிகாந்த் ஐஏஎஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணவர் தான் டி கே சிவகுமார். கிட்டத்தட்ட வந்து 8 இல்லை 10 தொகுதிகள் வந்து கொடுக்கும்போது கூட டைரெக்டாக வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் தான் டி கே சிவகுமார். அந்த வகையில் பேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு பசவராஜ் பொம்மையினுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சசிகாந்த் ஐஏஎஸ் மூலியமாக செஞ்சு கொடுத்தவர் தான் டி கே சிவகுமார். போஸ்ட் அடித்து ஒட்டினாங்க, இவருக்கு வந்து காசு கொடுத்தீங்கன்னு 40% ஊழல் அப்படிங்கிற ஒரு மையமாக வச்சு பெரிய லெவலில் போஸ்ட் அடித்து ஒட்டினாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து டி கே சிவகுமார் அவர்களுடைய உழைப்பு இருக்குது. டைரெக்டாக மக்களுக்கு வந்து, ஏழை எளிய மக்களுக்கு வந்து நான் காசு கொடுக்குறேன், இத்தனை கோடி கொடுக்குறேன், அத்தனை கோடி கொடுக்குறேன், மக்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணக்கில் வரக்கூடிய பணத்தை எந்த அரசியல்வாதியும் செய்யாது, தன்னுடைய கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை மக்களுக்கு டைரெக்டாக கொடுத்தவர். இப்படிப்பட்ட அந்த பணம்லாம் எப்படி வந்துச்சு, டைரெக்டாக இல்லீகல் மணியை வந்து டைரெக்டாக லீகலாக செலவு பண்ணும்போது அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தான் பாஜக டைரெக்டாக இப்போ அடிக்க வைக்குது. இல்லீகல் மணியை டைரெக்டாக செலவு பண்ண முடியாது. ஸோ அப்படி அவர் செலவு பண்ணும்போது தான், மக்களுக்காக செலவு பண்ணும்போது மக்களோட பணத்தை மக்கள்கிட்டயே கொடுக்கணும்னு நினைக்கும் போது தான் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இப்படி டி கே சிவகுமாருடைய லைஃப் டைமில் ஒரு பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது 2002 தொடர்ந்துக்கிட்டே இருக்குது காங்கிரஸில். கிட்டத்தட்ட 8 முறை வந்து ஜெயிச்சிருக்காரு சட்டப்பேரவை தேர்தலில், 2003 2023 வரைக்கும் பெரிய அளவிலான ஒரு அரசியல் பயணத்தில் டி கே சிவகுமார் அவர்கள் ஈடுபட்டிருக்கார். அதே நேரத்தில் சித்தராமையா அவர்களுடைய பொறுப்புங்கிறதையும் இங்கே தட்டி கழிச்சிட முடியாது. சித்தராமையா அவர்களுடைய இது ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக ஒன்று பார்க்கப்பட வேண்டியது. குருபா சமூகத்து ஓட்டுகள் எல்லாமே அவர் தான் வாங்கி வச்சுருந்தார். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இங்கே கணிசமான வந்து சாதி ரீதியான ஓட்டுகள் கிடைச்சிது. அதன் அடிப்படையில் தான் கர்நாடகா வந்து சாதி ரீதியான வெற்றி அப்படின்னு தான் பார்க்கணும். டி கே சிவகுமார் அவர்களுடைய உழைப்புன்னு பார்க்கணும். சித்தராமையாவோட பங்கு எங்கே இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த எலெக்ஷனில் நீ எதுவுமே செய்யாமல் இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அதே மாதிரியான நினப்பு தான் சித்தராமையாவுக்கு. நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருங்க, எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சு உங்கள் கையில் வந்து ஆட்சியை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் டி கே சிவகுமார் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து இன்றைக்கி சித்தராமையாவை அந்த சீட்டில் போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ 5 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறதுல கர்நாடக மக்களுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. பாஜக எடுத்த போர்க்குடி, அதாவது என்னென்னா யாராவது எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க, எரிகிற கொடியில் பிடிங்கின மட்டும் லாபம்னு சொல்லி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு பாஜக பெரிய லெவலில் முன்னாடி வந்து நின்றுச்சு. அது எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் காங்கிரஸினுடைய ஒருமித்த செயல்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கி பாஜகவுக்கு மறுபடியும் கர்நாடகத்தில் ஒரு நாமத்தை கொண்டு, நீங்கள் பட்டைய போடுவீங்களோ கொட்டையை போடுவீங்களோ யானை கொஞ்சம் நேரத்தில் நின்னால் கொஞ்சம் நேரத்தில் விட்டைய போடுபோதுங்கிற கதையா
பாஜக வந்து மறுபடியும் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ பாஜக வந்து எந்த இடத்துல அடுத்து போகிறாங்க அப்படின்னா, ஐந்து மாநில தேர்தலை நோக்கி போகிறாங்க, நல்லது செய்யணுங்கிற நினைப்பில் போகிறாங்க, 60,000 பேருக்கு பணியாணை கொடுத்துருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பாஜகவுக்கு மக்கள் ஏன் ஓட்டு போடல அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல கேட்காம நம்ம இருக்க முடியாது. ஸோ நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு சொல்லணும்ல, அதையும் சொல்லிக்கிட்டு அடுத்த 5 மாநில தேர்தலுக்கு காங்கிரஸுக்கு பெரிய அளவிலான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, கர்நாடக தேர்தலில் வெற்றி பெற்று 20-ஆம் தேதி அரியணையில் ஏறப்போகிற சித்தராமையாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, அதில் MK Stalin அவர்களும் போய் பங்கேற்பார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு, அடுத்து எந்தெந்த இடத்துலலாம் காங்கிரஸ் கூட்டணி பெரிய லெவலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஆதரவுக்கிற நீட்டுவேன்னு சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய லெவலில் சல்யூட்டை போட்டுக்கிட்டு, நிதிஷ்குமாரனுடைய பெரிய அளவிலான வந்து கூட்டணி அமைக்கக்கூடிய வியூகத்துக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு, அடுத்து 2024லையாவது மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நினப்போட ஓட்டு போடுறதுக்கு காத்திருக்கீங்களே, உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, பிரசாத் சிக்னேச்சருடைய ஒற்றை கோரிக்கை அப்படிங்கிறது எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சுக்கிட்டு, அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் பண்ணுங்க. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.